எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் செட்டிநாடு எரா தொக்கு பண்ண போகிறேன். நிறைய பேர் என்ன தமிழில் வீடியோ பண்ணுங்களேன், ஒரு வீடியோவை தமிழில் பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. ஸோ ஏன் கண்டிப்பாக தமிழில் பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரை டிஷ்ஷு, அது ஒரு நான்வெஜ் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வெஜ்ஜு கூட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான, ஸ்பைஸியான, ஃப்ளேவரான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்களாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ரொம்ப ஈஸியான, சுலபமாக செய்யக்கூடிய ஒரு எரா தொக்கு தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீஃபுட் செய்கிறதுக்கு. ஸோ நான் சீஃபுட்லாம் தேங்காய் எண்ணெய் தான் செய்வேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்தது சோம்பு போடுறேன். ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நல்லா இது ஒரு கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் இதை விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே பொறியிட்டோம். ஒரு 2 நிமிஷம் போதும், மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பொடியாக புதுசாக நறுக்குன்னு தக்காளி சேர்க்குறேன். அடுத்தது கல்லுப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வந்து தக்காளியை நல்லா வேக வைக்க உதவியாக இருக்கும், சீக்கிரமாக வேக வைக்கவும் உதவியாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்ல தக்காளியை மசிச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ தக்காளியை நல்லா மசிச்சிட்ட அப்புறம் பொடியெலாம் போட போகிறோம். முதல்ல காரப்பொடி, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, கடைசியாக கரம் மசாலா. தேவையான கல்லுப்பையும் போட்டுக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா சேர்த்துக்குவோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறுங்க. இப்போது இது எண்ணெயிலேயே எல்லா மசாலாவும் நல்லா எல்லா பொடியும் நல்லா பொறிட்டோம். ஒரு 5 நிமிஷமாவது இதை விட்டுருங்க எண்ணெயிலேயே நல்லா பொரியறதுக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரான் ஆட் பண்ணுறோம். எரா வந்து நல்ல குக்காக கண்டிப்பாக ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். தண்ணி விடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மீடியம் ஹை இல்லை மீடியமில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரையான டிஷ்ஷு. இது வந்து நீங்கள் குழம்பாக கூட பண்ணிக்கலாம், அப்படியே கிரேவியாக கூட பண்ணிக்கலாம். இது வந்து தொக்குன்றது ட்ரையான டிஷ், தொக்கு சாப்பிட்றாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சுண்டை இதை விட போகிறேன். கொஞ்சம் அதோட லேயர்லாம் கொஞ்சம் பொரியும், நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் ஹை ஹீட்டில் விட்டுட்டால் எரா தொக்கு, செட்டிநாடு எரா தொக்கு ரெடி. ப்ரான் தொக்கு, எரா தொக்கு, செட்டிநாடு எரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி இருக்குன்னு சுவைக்க போகிறேன். 2 வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர் ட்ரை டிஷ். தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைஸியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, லேயர்லாம் நல்லா இருக்குது. டாப்பில் அந்த ஹை ஹீட்டில் பண்ணனால கடைசி நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை வந்து நான் சிக்கன் குழம்புக்கு தொட்டு சாப்பிட போனேன் இன்றைக்கி. உங்களுக்குலாம் அதில் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ட்ரை பண்ணி சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.